ஓகே, ஹாய், ஹலோ எவ்ரிவன், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கான மூணு செய்தியை பத்தி பார்க்க போறோம். ஸோ அந்த மூணு செய்தி என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்ண போறது ஒரு வாட்டி தான், பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல வர வீடியோஸ் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு மிஸ் ஆகாம கிடைக்கும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க, அப்பதான் எல்லா நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நான் சொல்லியிருந்தேன் நம்ம பார்க்க போறது ரொம்ப முக்கியமான ஒரு சில செய்திகள். அதுல முதல் செய்தி என்ன அப்படின்னாக்கா கொரோனாவோட அப்டேட் தான். உலக அளவில் என்னதான் கொரோனா ரொம்ப வேகமா பரவி அதுக்கப்புறம் கண்ட்ரோலுக்குள்ள வந்திருந்தாலும் இப்போ திரும்பவும் ஒரு சில நாடுகளில் ரொம்ப வேகமா பரவ ஆரம்பிச்சிருக்கு. அதுல இந்தியாவும் ஒரு நாடு, நம்ம எல்லாருமே ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இந்தியாவுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 ஸ்டேட்ல பார்த்தீங்கன்னா நிறைய கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க. அதாவது நீங்க இந்த ஊர்ல இருந்து வரீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து மேண்டட்டரியா அந்த ரிப்போர்ட்ஸ் வேணும், இந்த ரிப்போர்ட்ஸ் இல்லைனா உங்களை நாங்கள் அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் டெல்லி, மகாராஷ்டிரா, கேரளா, இப்போ கர்நாடகா, வெஸ்ட் பெங்கால், ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து ஒரு பேசிக் கைட்லைன்ஸாக அதை கொடுத்துட்டாங்க. அதாவது நீங்கள் இந்த ஸ்டேட்லேருந்து வரீங்கன்னா உங்களுக்கு கொரோனா இல்லை அப்படிங்கிற ரிப்போர்ட்டை நீங்கள் வாங்கிக்கிட்டு வரணும். அந்த சாம்பிள் வெறும் 72 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் கொடுத்து வாங்கிக்கணும். இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன்ஸ். இதுக்கான முக்கியமான காரணம் கொரோனா இப்போது ரொம்ப வேகமாக பரவ ஆரம்பிச்சிருச்சு. நம்ம போன வருஷம் நம்ம லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி திரும்பவும் நம்ம லைஃப்பை கொண்டு போகணும். இது வந்து நம்ம எல்லாம் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். திரும்பவும் வயசானவங்க குழந்தைங்களாம் வெளியில் போகிறத அவாய்ட் பண்ணணும். மாஸ்க் வந்து இப்போ ரொம்ப மேண்டட்ரி ஆயிடுச்சு. இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா மாஸ்க்கை வந்து எப்படி அவங்கெல்லாம் செல்ஃபோனை மறக்காமல் எடுத்துகிட்டு போனாங்களோ அதே மாதிரி மாஸ்க்கை எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு நல்ல விஷயம். எடுத்துக்கிட்டு மட்டும் போகாமல் போட்டுக்கிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் கவர்மெண்ட்டோட திரும்பவும் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணுற ஒரு கைட்லைன். ஸோ ப்ளீஸ் எல்லாமே மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள். ஏன் நான் இதை திரும்பவும் சொல்கிறேன் அப்படின்னா கொரோனா வைரஸ் எந்த அளவுக்கு பரவிக்கிட்டு இருக்கோ அதே அளவுக்கு அதுக்கான வேக்சின்ஸ் கொடுக்கறதும் வேகமாக பரவிக்கிட்டு இருக்கு உலக நாடுகளில். இந்தியாவிலையும் பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் 3ஆம் தேதி வேக்சின் கொடுக்கறதுக்கான அப்ரூவல் கிடச்சிது. அந்த அப்ரூவல் ரெக்வஸ்ட் படி போன மாதம் 16ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்லாட் ஆஃப் வேக்சின்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. முதல் கட்டமாக யார் யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு 1 கோடி வேக்சினை வந்து இந்த சுகாதாரத்துறையில் வேலை பார்க்குறாங்களே அவங்களுக்கு கொடுத்தாங்க. இன்னும் ஒரு 2 கோடி வேக்சினை வந்து முதல் களப்பணி ஊழியர்கள் இருக்காங்களே, அதாவது இந்த ஃபர்ஸ்ட் பர்சன் ஹூ கேன் ஹெல்ப் த கொரோனா பேஷண்ட் அப்படிம்பாங்களே, ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்கும் ஒரு 2 கோடி வேக்சின்ஸ் கொடுத்தாங்க. ஓரளவு டீசெண்டான ரிசல்ட் வந்துச்சுன்னு சொல்லலாம். இப்போ 2வது கட்டமாக இன்னொரு ஸ்டெப்பு மேலே போய் 45-59 வயசுக்குள்ளே உள்ள மக்கள் யார் யாருக்கெல்லாம் வேறு எதனா ஒரு ஒரு நோய் இருக்குது, லைக் சுகராக இருக்கட்டும் இல்லை ப்ரெஷராக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி ஆளுங்க வேக்சின் போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ 2வது கட்டமாக கொடுத்தாங்க. இந்த 2வது கட்டமாக கொடுத்ததில் முதல் வேக்சின் யார் எடுத்துக்கிட்டா அவங்க எல்லாத்துக்குமே தெரியும், மிஸ்டர் நரேந்திர மோடி டெல்லி எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலில் எடுத்துக்கிட்டாரு. ஸோ அவரை தொடர்ந்து நிறைய சீனியர் எம்பிஸ் எடுத்துக்கிட்டாங்க. இப்போது அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா கேரளாவோட சீஃப் மினிஸ்டர் மிஸ்டர் பினராயி விஜயன் இன்றைக்கி எடுத்திருக்காரு. கூடவே இந்தியாவோட லெஜெண்டரி கேப்டன், அதாவது கிரிக்கெட்டில் வந்து முதல் முதலாக இந்தியாவுக்கு உலகக்கோப்பை வாங்கி கொடுத்த கேப்டன் மிஸ்டர் கபில் தேவ் அவரும் இன்றைக்கி வேக்சின் போட்டுக்கிட்டாரு. கூடவே பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியன் கிரிக்கெட் டீமோட கோச்சாக இருக்கிற மிஸ்டர் ரவி சாஸ்திரி அவரும் போட்டுக்கிட்டாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் அந்த வேக்சினை போட்டு வேக்சினுக்குள்ளே இருக்க நம்பிக்கையை மக்கள்கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நிஜமாகவே ஒரு நல்ல விஷயம். ஸோ தேர்ட் ஸ்டேஜாக மக்கள் எல்லாருக்கும் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இப்போ நம்ம பார்க்கக்கூடிய 2வது விஷயம் என்ன அப்படின்னாக்கா பீங் எ இந்தியன் நம்ம எல்லாம் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவோம் இல்லை, ஒரு இந்தியனாக இருக்கிறது நம்ம எல்லாத்துக்குமே ஒரு பெருமையான ஒரு விஷயம். ஸோ அந்த பெருமையை திரும்பவும் ஸ்ட்ராங் ஆகிற மாதிரி இருக்க போது அடுத்த 2 செய்திகளுமே அது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய முதல் செய்தி என்ன அப்படின்னாக்கா உங்க எல்லாத்துக்கும் தெரியும் அமெரிக்காவோட எலெக்ஷன் வந்து எந்த அளவுக்கு உலக நாடு மத்தியில் ஒரு பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ணுச்சு. டொனால்ட் ட்ரம்ப்பா ஜோ பிடனா யார் ஜெயிக்க போறா அப்படிங்கிற ஒரு பெரிய பிரிட்ஜில் இடையில வந்து இந்தியன்ஸ் வந்து ஒரு கீ ஃபேக்டராக இருந்தாங்க. அதாவது என்னைக்கு கமலா ஹாரிஸ் ஜோ பிடனுக்கு சப்போர்ட்டாக துணை வேட்பாளராக நின்னாங்களோ அன்னையிலேருந்து இந்தியன்ஸோட ஓட்டு வந்து அமெரிக்காவோட எலெக்ஷனை வந்து முக்கியமாக ஜட்ஜ் பண்ண போகுது அப்படிங்கிறது வந்து எல்லாருமே ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம் தான். ஸோ இதுக்கு வந்து கண்டிப்பாக இப்போ ஜோ பிடன் ஜெயிச்சாரு, இந்தியன்ஸால் கண்டிப்பாக ஜெயிச்சிருப்பார். அட்லீஸ்ட் ஒரு 10-20% ஆஃப் இஸ் வின்னிங், அதாவது 20% அவர் ஜெயிச்சதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்தியர்களாக இருப்பாங்க, அது எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. அந்த ஒரு வெற்றியை வந்து கண்டிப்பாக இந்தியர்களுக்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஜோ பிடன் இருக்கிற ஒவ்வொரு முடிவுமே இந்தியர்களை வந்து சார்ந்து தான் இருக்குது. இதில் வந்து கமலா ஹாரிஸ் துணை வேட்பாளராக இருக்காங்க எல்லாத்துக்குமே தெரியும். நான் லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் ஜோ பிடன் வந்து அதாவது அமெரிக்காவோட விவசாயத்துறை அமைச்சராக இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட ஒருத்தரை நியமிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி. இப்போது டெபுட்டி அதாவது டெபுட்டி அசிஸ்டன்ட் ஜோ பிடன் இருப்பார், அவருக்கு துணையாக இன்னொருத்தங்க இருப்பாங்க. ஸோ அவருக்கும் துணையாக இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட மிஸ்டர் மாஜு வர்கீஸ் அப்படிங்கிற ஒரு கேரளாவை பூர்வீகமாக கொண்டவர். அவரோட பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து அமெரிக்காவில் தான்
செட்டில் ஆனாங்க. இவர் அவர் பிறந்து வளர்ந்த தினமும் அமெரிக்காவாக இருக்கலாம், பட் ஆனால் அவரோட மொத்த ஃபேமிலி, அவர் பேரண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை அவங்களோட மொத்த ஃபேமிலியாக இருக்கட்டும், பிறந்து வளர்ந்தது எல்லாமே இந்தியாவிலையும் கேரளாவிலையும் தான். அவங்களோட மொத்த பூர்வீகமே வந்து இந்தியாவை சேர்ந்தது தான். ஸோ அப்பேற்பட்ட ஒரு இந்தியரை அமெரிக்காவில் பிரசிடெண்ட்டோட டெபுட்டி அசிஸ்டண்ட்டாக நியமிச்சிருக்காங்க மிஸ்டர் ஜோ பைடன். நம்ம எல்லாம் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன் திரும்ப திரும்ப பெருமைப்படக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்கிறேனாக்கா, யோசிச்சு பாருங்கள். அமெரிக்கா மாதிரி ஒரு கண்ட்ரியோட பிரசிடென்ட் கேண்டிடேட் ஜோ பைடன், வைஸ் பிரசிடெண்ட்டாக கமலா ஹாரிஸை நியமிச்சிருக்காங்க. இந்தியர், எகெயின் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவங்க, மன்னார்குடியை பூர்வீகமாக கொண்டவங்க. இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னாக்கா விவசாயத்துறை அமைச்சராக இந்தியாவை சேர்ந்த ஒருத்தவங்களை உட்கார வச்சுருக்காங்க. இப்போ டெபுட்டி அசிஸ்டண்ட்டாக இந்தியாவை சேர்ந்த ஒருத்தவங்களை நியமிச்சிருக்காங்க. ஏன்னா டெபுட்டி அசிஸ்டன்ட் இந்த மாதிரி போஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சீக்ரெட்டுமே இருக்காது, எல்லா விஷயமே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ ஜோ பைடன் ஒரு முடிவு எடுக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக கமலா ஹாரிஸ்க்கு தெரிஞ்சிடும். கமலா ஹாரிஸ் இந்தியாவை சேர்ந்த ஒருத்தவங்க, இந்தியாவுக்கு எந்த ஒரு சாதகமான இன்ஃபர்மேஷனையும் அவங்க கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிற கொஞ்சம் கூட யோசனை இல்லாமல் அவங்கள அங்கே உட்கார வச்சுருக்காங்க அப்படின்னா இந்தியர்கள் மேலே ஜோ பைடன் வச்சுருக்க நம்பிக்கை மட்டும்தான் காரணம். இது நம்ம எல்லாம் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மூணாவது விஷயம் என்ன அப்படின்னாக்கா, எகெயின் இது வந்து நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ப்ரௌடான ஃபேக்டராக இருக்க போது, உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், ரோவர். ரோவர் மாஸில் போய் என்ன பண்ண போகுது அப்படின்னு எல்லாரோட கேள்விக்கு பதில் அளிக்கிற மாதிரி ரோவர் அங்கே லேண்ட் ஆனப்பையும் என்ன ஒரு ஆடியோ வந்துச்சு அதையும் வெளியிட்டாங்க. லேண்ட் ஆன வீடியோவையும் நாசா வெளியிட்டுச்சு. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நாசா வெளியிட்டுக்கிட்டு தான் இருக்குது. இதில் இருக்கிற ஒரு முக்கியமான ஆள் யார் அப்படின்னாக்கா ப்ரொஃபஸர் சஞ்சீவ் குப்தா. யார் இந்த சஞ்சீவ் குப்தா? இந்த சஞ்சீவ் குப்தா வந்து இப்போ ஏன் அவரை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, ஒரு 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 வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்ப்போம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா வந்தப்போ எல்லாருமே என்ன சொன்னாங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம், அதாவது ஐடி டீம் பொறுத்த வரைக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற ஃபேக்டர் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு முன்னாடி இருந்துச்சு, பட் ஃபுல் ஃப்ளெட்ஜாக வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்தது எப்போனா இந்த கொரோனா லாக்டவுனில் தான். ஸோ அப்போ எல்லாமே யோசிச்சாங்க, என்னடா வீட்டில் உட்காந்து என்னடா பண்ண போகிற, ஒரு கம்ப்யூட்டர் வச்சு என்னடா பண்ணுவேன், கம்ப்யூட்டர் இன்டர்நெட் இருந்தால் போதும் இவன் வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி நாசாவில் பண்ணக்கூடிய ஒரு வேலையை வீட்டில் உட்காந்து ஒரு கம்ப்யூட்டர்லேயும் ஒரு லேப்டாப்லேயும் ஒரு இன்டர்நெட் ஃபேக்டரை வச்சு என்னால் பண்ண முடியும், இதை ஒரு கண்ட்ரோல் ரூமாக செட்டப் பண்ணி ரோவர் ஆப்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு பண்ணி காமிச்சிட்ருக்கவர் தான் ப்ரொஃபஸர் சஞ்சீவ் குப்தா. நாசாவில் ஒரு நல்ல போஸ்ட்டில் இருக்கிற அந்த சஞ்சீவ் குப்தா இந்தியாவை சேர்ந்தவர். அவர் வந்து இந்த ரோவரோட இந்த இந்த ப்ராஜெக்டில் வந்து ஒரு முக்கியமான அங்கமாக இருக்கார். அவர் தான் முழுக்க முழுக்க இந்த ரோவரை ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காரு, அதாவது ரோவரோட மூமெண்ட்ஸை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, 2031 அந்த ரோவர் இந்தியாவுக்கு திரும்ப வரும், வரப்போ மாஸில் இருக்கிற மண்ணை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் நான் இப்போ திரும்பவும் இவரை பற்றி பேசுகிறேன் அப்படின்னாக்கா, இந்தியன் பீங் எ இந்தியன், ஒரு வீட்டில் உட்கார்ந்த ஒரு விஷயத்தை பண்ண முடியும், நாசா மாதிரி ஒரு பெரிய டீம், ஒரு பெரிய ஆஃபீஸ் செட்டப், கண்ட்ரோல் ரூம் செட்டப் வச்சு பண்ணிகிட்ருக்க வேலையை லண்டனில் ஒரு ரூமை வாடகைக்கு எடுத்து அந்த ரூம்குள்ளே அவரோட லைஃப்பை அங்கே புகுத்திக்கிட்டு அங்கே உட்காந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்துட்டு ரோவரை ஆப்ரேட் பண்ணுறாரு. இது வந்து யோசிக்கக்கூடிய, அதாவது நீங்கள் வீட்டில் உட்காந்துட்டு உங்கள் ஐடி வேலையை வந்து கம்ப்யூட்டர் மூலமாக பண்ணி முடிச்சலாம், ஒரு லைவ் ப்ராஜெக்ட், மொத்த உலகத்தோட ரிசல்ட்டாக இருக்க போகிற ஒரு ஒரு ப்ராஜெக்டை வீட்டில் உட்காந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் மூலமாக பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா மிச்சம் யாருக்குமே இந்த ஒரு கெப்பாசிட்டி இல்லை அப்படின்னு சொல்லி நாசா அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணி அவங்களோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மிஸ்டர் சஞ்சீவ் குப்தா வந்து வீட்டில் உட்காந்து வேலை பார்த்துட்ருக்காரு அப்படின்னு. இது நிஜமாகவே நம்ம எகெயின் பீங் இந்தியன் ப்ரௌடாக இருக்க ஒரு மொமெண்ட்டாக தான் இருக்க போது. அண்ட் காத்திருந்து பாபா 2031 அந்த மண்ணை எடுத்துகிட்டு வரப்போ அந்த மண்ணில் நம்ம என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்க தான் போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அண்ட் அவ்வளோதான், அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மாதிரி ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி மொமெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் ஷேர் பண்ணி அவங்களும் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் என்ன நடந்துட்டுருக்குன்னு அவங்களும் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக எங்கன்னா ஒரு இடத்துல நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படிங்கிற இடத்துல 10 பேர் எதனா ஒரு விஷயம் பேசுகிறப்போ நம்ம வந்து நம்மக்கிட்ட எதனா ஒரு சின்ன நாலேஜ் இருந்துச்சுன்னா நம்மளும் வந்து ப்ரௌடாக ஷேர் பண்ணலாம். ஸோ ஓகே, நான் இது தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நம்ம சொன்னோம், அவங்க முன்னாடி நமக்கு ஒரு மொமெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல ஒரு ஒரு நாலேஜ் ஷேரிங் அப்படிங்கிறது வந்து நல்ல விஷயம் தான். ஸோ உங்கள் வீட்டில் இருக்கவங்க நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பண்ணுவீங்க நம்புகிறேன். நம்பிக்கையோடு நம்ம நாளைக்கு இன்னொரு முக்கியமான வீடியோ மீட் பண்ணலாம். அன்டில் தென், பை பை.